ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் நிலவரம் உடனுக்குடன் வெளியிடவும் பட்டு வருகிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் அளித்த தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் அரசு ஊழியர்கள் அளித்த வாக்குகள் பெரும்பாலும் செல்லாத வாக்குகளாக இருப்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக தருமபுரி ஏரியூர் ஒன்றியம் பகுதியில் பதிவான 135 தபால் வாக்குகளில் 85 வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஒன்றியத்தில் பதிவான 118 தபால் வாக்குகளில் 96 வாக்குகள் செல்லாதவை என்றும், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஒன்றியத்தில் பதிவான 60 வாக்குகளில் 58 வாக்குகள் செல்லாதவை என்றும் தெரியவந்துள்ளது. செல்லாத ஓட்டுகள் பதிவானதில் ஒட்டஞ்சத்திரம் புதிய சாதனையை படைத்துள்ளது. ஒட்டஞ்சத்திரத்தில் பதிவான 74 தபால் வாக்குகளில் 73 வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஒன்றியம் மற்றும் நிலக்கோட்டை ஒன்றியம் உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்கு பெட்டிகள் எடுத்து செல்லப்பட்டு வாக்குகளை பிரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. தபால் வாக்குகளும் பிரிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே கொடைக்கானலில் 17 தபால் வாக்குகளும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.